அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி அற்புதமான ஒரு மேஜிக் டே வெறும் ஒரே ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் லட்சக்கணக்கில் பணத்தை சுலபமாக ஈர்க்க முடியும் நம்ம யூடியூப் சேனல்ல சில முக்கியமான மேஜிக் டேஸ் வரும்போது அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மற்றும் தாந்திரிக முறைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தேதியும் இருபத்தி

நேரம் நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இன்றைய தினம் அதிகாலை நேரத்திலேயே ட்ரிபிள் டூ நற்பவி எழுதியதாக சொல்லியிருந்தீங்க உங்க எல்லாருடைய கோரிக்கையும் கட்டாயமாக நிறைவேறும் அதுல சந்தேகமே கிடையாதுங்க காலை நேரத்தை தவற விட்டவங்களும் இன்றைய மதிய நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் கொடுக்கறேங்க மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க கட்டாயமா நீங்க பாருங்க சரிங்க நேற்றைய தினம் நம்ம பார்த்த அந்த மெத்தடை யூஸ் பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் நேற்றைய தினம் நம்ம பார்த்த மெத்தட்ல எந்த விதமான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அதை நீங்க பயன்படுத்தலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்ல பணத்தேவை மற்றும் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மட்டும் நீங்க பயன்படுத்துங்க அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க அவசர தேவை பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண பேஸ் பண்றவங்க மற்றும் கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சரி வாங்க இந்த டெக்னிக்க எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதே போல தாங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதிக நேரம் கூட ஆகாதுங்க அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இதற்கு கிடையாதுங்க அதாவது இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம் வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணாலே போதும் அதிரடியான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க மற்றும் எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மெத்தட பண்றதுக்கு கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படுவது ஒரு இரண்டு ரூபாய் நாணயம்

சுத்திக்கலாம் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட்புக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய மந்திரத்தை இருபத்தி ரெண்டு முறை டுவெண்ட்டி டைம்ஸ் நம்ம எழுத போறோம் எழுதுவதற்கு மேக்சிமம் நீங்க கிரீன் கலர் பெண்ணை யூஸ் பண்ணுங்க பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் மாற்றல் இருக்குங்க பச்சை நிறம் குபேரருக்கு உரியது கிரீன் கலர் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலர் பென்ல எழுதுங்க ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண கூடாதுங்க கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய இருக்கக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பணவசிய மந்திரத்தை எழுத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாக நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய இடது உள்ளங்கைக்குள்ள லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள நீங்க வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கணும் இன் கேஸ் நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்களாக இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள வலது உள்ளங்கைக்குள்ள வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க எழுதுங்க வெறும் இருபத்தி இரண்டு முறை டுவெண்டி டூ டைம்ஸ் மட்டும் தான் நம்ம எழுத போறோம் அதனால அதனால நீங்க ரொம்ப வேக வேகமா எழுதாதீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா நீங்க எழுதுங்க எண்ணிக்கை கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம் அதிகமாகவும் நம்ம எழுதக்கூடாது குறைவாகவும் நம்ம எழுதக்கூடாதுங்க சோ கரெக்டா இருபத்தி இரண்டு முறை மட்டும் தான் நம்ம எழுதணும் அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம் ஒன் டூ த்ரீ போட்டுட்டே நீங்க எழுதுங்க சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த பணவசிய மந்திரம் என்னன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க சுஷா ஹம்ப்ரம் சுஷா ஹம்ப்ரம் ஹம்ப்ரம் இந்த மந்திரத்தில் சோன்ற வார்த்தைக்கு சவுண்ட் ஆஃப் லைட்னு அர்த்தம் ஷான்ற வார்த்தைக்கு சவுண்ட் ஆஃப் பவர்னு அர்த்தம் ஹம்ன்ற வார்த்தைக்கு சவுண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்னு அர்த்தம் பிரம்ன்ற வார்த்தைக்கு சவுண்ட் ஆஃப் கிரியேஷன் ஆர் சவுண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம் இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்லன்னு ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்க எழுதினால் போதும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நடுவுல ஒரு சின்ன லைன் ஐஃபன் நம்ம போட்டிருக்கோம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது போடலாம் அப்படி போடாமலும் நீங்க எழுதி எழுதலாம் மிகவும் ஆற்றல் மிக்க பண ஈர்ப்பு மந்திரம் இது இருபத்தி ரெண்டு முறை எழுதி முடிச்சிட்டு உங்க கைக்குள்ள நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை நீங்க எழுதியிருக்க அந்த பேப்பர் மேல வச்சு அந்த பேப்பரை நாளாக மடிச்சு நீங்க சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் வைக்கலாம் மணிப்பர்ஸ் பர்ஸ் வேலட் ஹேண்ட்பேக்ல கூட நீங்க வச்சுக்கலாம் அல்லது நார்மல் ஷோல்டர் பேக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அங்கேயும் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த இரண்டு ரூபாய் நாணயம் அந்த பேப்பருக்குள்ள வச்சு நீங்க மடிக்கணும் சோ அந்த நாணயம் வெளியே வராத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இன் கேஸ் நீங்க நோட் புக்ல டைரியில எழுதி இருந்தீங்கன்னா அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை நீங்க எழுதின பக்கத்துல வச்சுட்டு அந்த நோட் புக்க சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க நீங்க ஷெல்ஃப்ல அல்லது பூஜை அறையிலன்னு எங்க வேணாலும் வைக்கலாம் இதை நீங்க மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த பேப்பர் பழசாகிடுச்சு அல்லது அந்த பேப்பர் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க அதற்குள்ள இருக்கக்கூடிய நாணயம் நாணயத்தை ஒரு சின்ன சிப்லா கவர் அல்லது ஒரு சின்ன பேப்பர்ல நீங்க மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அந்த நாணயத்தை நீங்க செலவு செய்ய கூடாதுங்க அதை நீங்களே பத்திரமாக வச்சுக்கோங்க இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தட கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி